இருந்தாலும் நான் சொன்னது உண்மைதான். அன்பு செலவு ரஜினி சார் அவர் வந்து சிஎம் அனௌன்ஸ் பண்ணார்னா அதெல்லாம் அவர் பின்னாடி நிற்க தயார்னு தான் சொல்றாங்க. இப்போ என்ன கேட்டாங்க, என்னங்க நீங்கள் அவர் பின்னாடி நிற்கிறேன்னு சொல்றீங்க? ஆமையா அவர் பிஜேபி அப்புறம் அதிமுக அலைன்ஸ் தானே, இது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னாங்க. என்னன்னா அவர் நிற்கிறார்னா அந்த துடை நடுங்க வேண்டிய இடம் வேறு, புரிதா உங்களுக்கு? அதனால அங்கங்கே நடுங்கிறது அந்த தப்பு தப்பு கிடையாது. யாராவது தியாகராஜன் கொண்டவர்கள பெரிய பலமாக இருப்பவர், கூட சகோதரர் ராஜசேகருக்கு பேசினேன், பேசிக்கிட்டு போது சொன்னேன் ரஜினி சார் வருவார் வருவார் தான் நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அவர் ராஜசேகர் சொன்னார், அப்படியா எப்படி ஜெயிப்பீங்க கேட்டார். ஜெயிப்போம் அவ்வளோதான், ஏன்னா பவர் இருக்க வேண்டும், பணம் இருக்க வேண்டும், மனிதாபிமானம் இருக்க வேண்டும், எதிர்ப்புக்கு சக்தி வேண்டும். இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்ட்டா வெற்றி தான் வரும், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு வேறு வழியும் தேட தேவையில்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா எல்லாமே ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஒன்றா சேர்ந்தால் டெஃபினட்டாக வீக் ஃபோர்ஸ் தோல்வி தான். அதனால் அதை சொல்லி இப்போ நான் பேசி முடிச்சுட்டோம் பாருங்கள், உடனே நெட்டில் போட்டுருவாங்க ராதா ரவி இவரை தான் குறிப்பிட்டு பேசுகிறார். அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாது, அவரை தான் குறிப்பிட்டு பேசுகிறேன். நான் சொல்கிறேன், நான்லாம் மன்னிப்பு கேட்குற ஆளையும் கிடையாது. இதில் வந்து வேதா சார் வந்தார், நல்லா வந்தபோது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஏன்னா பொதுநல தொண்டன் கராதே தியாகராஜ், பொதுநல தொண்டு, அதில் நம்ம யாருக்குமே ஒரு மாற்று கருத்து கிடையாது. அந்த திண்டிவனம் ராமமூர்த்தியன் வந்து எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியப்பட்டவர். எங்கள் அப்பா சிறைச்சாலையிலேருந்து திருச்சியில் வந்து பெயிலில் வரும்போது கூட பரவலில் அங்கே இருக்கும்போது கூட அண்ணன் திண்டிவனம் ராமமூர்த்தியன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஈவிகி சம்பத் ஐயாவோட நேராக வந்து எங்கள் அப்பாவை பார்த்தவர். அதனால் அவர் எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் வேண்டியப்பட்டவர். முதல்ல திண்டிவனம்னாலே ராமமூர்த்தியன் தான் ஞாபகம் வரும், நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி. ஏன்னா இளைஞர்களுக்கு எப்பவுமே இடம் கொடுக்கணும்ல, அது மாதிரி அவர் கொடுத்து விட்டு செயலுக்காக இருக்காரு. மிக அற்புதமான ஒரு நல்ல உள்ளங்கள் பூரா கரதை ஜெயராஜனை பாராட்டி பேசுகிறார்கள். அவர் கரதை ஜெயராஜன் பேசும்போது கூட சொன்னார், கொஞ்சம் கொஞ்சமாக பேசுங்க, ஏன் உன்னை பற்றி பேசுறதுக்கு எப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக பேச முடியாது, உன்னை பற்றி பேசும்போது கொஞ்சம் பேசலாம், மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக பேச முடியாது. அதுக்காக சொல்கிறேன், ஏன்னா இது ஸ்ட்ராங் ஃபைட்டர், பெரிய பயங்கரமான ஃபைட்டர். அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவரை இழந்தவர்களுக்கு தான் நட்டமே ஒழிய இவருக்கு நட்டம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு வாரியரை இழக்கக்கூடாது. ஒரு பெரிய படையே திரண்டு நிற்கும் போது அந்த தலைமை தான் நல்லா இருக்கும். அதை போல ஒரு தலைவர் கரதே தியாகராஜ், ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ளவர். சொல்கிறாரு ரஜினி சார் வராரு வராருன்னு, நானும் அதை நம்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் வந்தால் நான் வருவேன் நான் வருவேன் நான் வருவேன். அதனால் அதெல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவர் ரஜினி சார் டக்குன்னு உடனே ஒரு சடக்குன்னு பேசி ஒரு முடிவெடுக்காத முடிவெடுக்க மாட்டார், யோசிச்சு தான் இருப்பார். ஆனால் இந்த முறை கரெக்டாக யோசிப்பார். ஏன்னா நாட்டினுடைய பிரச்சனை அப்படி இருக்கிறது. இந்த மீன்ஸ் எல்லாம் யார் வேணாலும் போடலாம், சும்மா போட்டுகிட்டே தான் இருக்கணும். இன்னொன்று தெரிஞ்சு வச்சுருக்கேன், திட்டவனும் கமெண்ட் பண்ணுறவனும் உருப்பிட முடியாது. ஏன், நம்ம சைலண்ட்டாக நின்றுட்டு தான் நம்ம தான் வெற்றி வரும். ஏன்னா தலைமை என்பது கராதே தியாகராஜா எப்படின்னா சிங்கம் மாதிரி. எல்லாருக்கும் சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜானா, குடும்பத்தோடு ஓடும் போது கூட திரும்பி பார்த்துக்கும், குடும்பம் வருதா இல்லையா அப்படின்னு. அந்த எண்ணம் கொண்டது சிங்கம், அதே போல தான் தியாகராஜன். இப்போ என்ன கூட சொன்னால் இவர் இந்த தொகுதியில் நின்னா தான் இந்த டிவிஷனை பார்த்துக்கிட்டா தான் வெற்றி பெற முடியும்னு அம்மா புரட்சி தலைவி சொன்ன வார்த்தை. இந்த கராதே தேவராஜ் அங்கே நின்னா தான் ஜெயிக்க முடியும், ஒவ்வொரு டிவிஷனுக்கு பிரிக்கும் போது சொல்றேன். அதே போல இருந்தவர் கராதே தேவராஜா, அது எப்பேற்பட்ட ஆளு விஜயகுமார். அவர் என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார், கமிஷனர் பழைய கமிஷனர் வீரப்பனெல்லாம் வேட்டையாடுறவர், அவர் சொன்னார் யார் வேணாலும் கூட வச்சுங்க, கரதே தியாகராஜன் சேகர்வர்களும் கூட வச்சுட்டார். நேராக கரதே தியாகராஜன் போய் சொல்லிட்டேன்.
ரெண்டு பேரையும் கூட வச்சு கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்த நிமிஷம் இந்நாள் வந்து கரு விஜயகுமாரை போய் பிடிக்கிறாரு. மிஸ்டர் விஜயகுமார் சொல்லுங்க, ஏன் எங்களை நம்பக்கூடாது? நீ தான் ஓட்டு போடுங்க, நீ போலீஸ்காரங்க, அம்மாவுக்கு ஓட்டு போட மாட்டேன், ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, அம்மாவுக்கு 10 ஓட்டு போடுவோம், அது தெரியுமா உனக்கு? பேச்சுவாளர் சொல்றாரு, இதுக்கு தான் நான் சொன்னேன் 10 ஓட்டு போடுவோன்னு சொல்கிறேன் பாருங்க. பயந்துட்டார் விஜயகுமார் சார், பயந்ததே வந்து நான் பார்க்க கரதே தேவராஜன். அதே மாதிரி தான் இன்னொரு பெரிய மனுஷன் கரு சொல்ல விரும்பல, அவர் ரொம்ப குசும்பு பண்ணிக்கிட்டே இருந்தார், பரதனுக்குலாம் தெரியும் நல்லா குசும்பு பண்ணிக்கிட்டே இருந்தார். தலைமை செயலகத்துக்கு வந்து தலைமை கழகத்துக்கு வந்துட்டு எல்லாரும் டிரைவன் போய் நின்னோம். கலந்த தேவராஜ எதுக்குமே பைப்பில் அந்த ஒரு பெரிய மனுஷன் கட்சியில் ஏய் இவன எடுத்தோன்னு வாடான்னு இவருக்கு ஓங்கிடுச்சு. நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே மொஹமட் அலின்னு பெரிய உலக சாம்பியன் இருந்தான். அவன் எப்படி ஜெயிச்சிருக்கான்னா, எதிராளி வந்து நிற்பான், இவனும் வந்து நிற்பான், ஆனால் இவன் என்ன செய்வான்னா அந்த பில்டிங் பெல்ட் இருக்குல்ல பெரிய பெல்ட்டு, அதை தூக்கி அவன் பக்கம் வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுவான். அவன் பக்கம் வச்சானா என்ன கான்ஃபிடென்ட்டு, நான் ஜெயிப்பண்டான்னு சொல்கிறது, அதுதான் கதாத்தை தயாராச்சு. எப்பயுமே வின்னிங் சைடு தான். நான் பார்க்க பார்க்க கூட்டம் இருந்துக்கிட்டு அந்த ஆளுங்கட்சியா எதிர்கட்சி எதுவுமே சொல்ல தேவையில்லை, கராத்தே தயாராஜன்னு எல்லாரும் நிற்பாங்க. அது ஒரு இருக்கிறவங்க கூட நாங்கள் மேடையில் நிற்கிறோம், பட் நீங்கள்லாம் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு நல்ல அபிமானிகள், நல்ல உள்ளங்கள், நல்ல வாழ்த்தக்கூடிய உள்ளங்கள். சில பிறந்த நாட்கெல்லாம் வராங்க சொல்கிறாங்கன்னா மனசுக்குள்ளே திட்டிகிட்டே வருவாங்க, இப்போ சோமோ நம்ம நிகழ்ச்சிட்டாங்க, இதை வேறு கொடுக்கணும், காசை கொடுக்க சொல்கிறோம், சரியாக கொடுக்குறது காசு, அப்படிலாம் புலம்பிட்டு வர ஆளுங்கள் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கராத்தே தேராஜன் வாழ்த்த வந்த பூரா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தான் வருவாங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய நல்ல நட்பு கொண்டவர் கராத்தே தேராஜன். ஒன்னே ஒன்று கராத்தே தயாராஜன்னா நம்பலாம்.